வெல்கம் டு ஃபேக்ட் ஸ்டோரி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இமேஜஸ். இமேஜஸில் என்ன மார்க்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மைண்டை ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியான இமேஜஸ் வந்து இன்டர்நெட்டில் நிறையவே கொட்டி கிடக்குதுங்க. அதில் இன்ட்ரெஸ்டிங்கான இமேஜஸ் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இமேஜே நம்மளோட மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் இதில் நான் என்ன இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் நார்மலாக பார்க்குறப்ப என்ன தெரியுதுன்னா, ஒரு தர மாதிரி தெரியுது, ரெண்டு மரம் தெரியுது, அவ்வளோதான் சொல்லுவீங்க. ஆனால் இதில் வந்து ஒரு பிளாக் கலர் கார் இருக்குதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இதை வந்து நல்லா உறுத்து பாருங்கள். அதில் வந்து பிளாக் கலர் வீல் கூட தெரியுது நம்மளுக்கு. ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப் ஆஃப் தி ஃபோட்டோ வந்து காரோடது ஒரு பிளாக் கலர் காரை வாஷ் பண்ணிட்டு அதோட பேக் சைடை ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அதில் கேப்சர் ஆன இமேஜ் தான் இது. ஓகே, செகண்ட் இமேஜ் போகலாம். இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இமேஜாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க. ஏன்னா இது வந்து சேம் பிளேஸ் தான், சேம் இமேஜ் தான். இதில் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறது எதுனா, நடுவில் இருக்க அந்த கம்பம் தான். அது வந்து ரெண்டு ஃபோட்டோவாக நம்மளுக்கு காமிக்குது, ஆனால் இது வந்து சேம் ஃபோட்டோ தான். ஓகே, இந்த இமேஜ் பாருங்கள். இதில் இருக்க பூனை வந்து அந்த இடத்துல மிதந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் இது வந்து அதோட பிளேஸ்லேயே தான் உட்காந்துட்டு இருக்குது. அது பக்கத்தில் இருக்க ஷேடோ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ளோட் ஆகிற மாதிரி தெரியுது. அதுக்கு வந்து நெக்ஸ்ட் இமேஜ் பாருங்கள். ஹவு டு ஃப்ளோட் போர் வாட்டர் ஆன் கிரவுண்ட். கொஞ்சம் தண்ணியை கிரவுண்டில் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டோமா. இது செகண்ட் ஸ்டெப் வந்து ஸ்டெப் அவே ஃப்ரம் வாட்டர். அது பக்கத்தில் நின்னோன்னா நம்மளுக்கு ஃப்ளோட் ஆகிற மாதிரி ஒரு இமேஜ் கிடைக்குமாம். இது உண்மைனா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த ஃபோட்டோ பாருங்கள். இந்த ஃபோட்டோ பார்க்குறப்ப சம்திங் ராங்காக இருக்கேன்னு அப்படின்னு தோணும். ஆனால் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா இதில் வந்து 3 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். இந்த ஃபோட்டோ பாருங்கள். இதை பார்க்குறப்ப என்ன தோணுதுன்னா, என்னடா இவருக்கு காலே காணும் அப்படின்னு தோணுது. ஆனால் அவரோட ரெண்டு காலும் அந்த ரெண்டு பசங்க வந்து மறைச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அவர் போட்டிருக்க ட்ரௌசர் வந்து அந்த லேக் கலராகவே இருக்கிறதுனால மெர்ஜ் ஆகிட்டதுனால நம்மளுக்கு ரொம்பவே பார்க்குறப்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. மற்றபடி இந்த ஃபோட்டோ வந்து நார்மலான ஃபோட்டோ தாங்க, அவர் வந்து ஃப்ளோட்லாம் ஆகலை. ஓகே, இந்த இமேஜ் பாருங்கள். இதில் பார்க்குறப்ப என்னடா இந்த பொண்ணுக்கு வந்து 3 கால் இருக்கேன்னு பார்ப்பீங்க. ஆனால் நிஜமாலே அந்த பொண்ணுக்கு 2 கால் தாங்க இருக்குது. பக்கத்தில் இருக்க பர்சன் தான். அதே மாதிரி பிளாக் கலர் பேண்ட்டும் அவ்வளோ மாதிரி ஷூவும் போட்டிருக்கனால நம்மளுக்கு பார்க்குறப்ப 3 லெக்ஸ் இருக்க மாதிரி தெரியுது. இந்த இமேஜ் பாருங்கள். இது கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். இதில் அந்த பர்சன் வந்து சர்க்கிள் போட்டிருக்காங்கல்ல, அது வந்து என்ன டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு நெக்ஸ்ட் இமேஜில் பாருங்கள். கண்டுபிடிச்சிட்டிங்களா? இதில் வந்து பாருங்கள், அவருக்கு வந்து ஹேரே கிடையாது. பின்னாடி இந்த ஒரு லேடியோட ஹேர் தான் அவரோட ஹேர் மாதிரி நம்மளுக்கு முன்னாடி இருந்த பிக்சரில் காமிச்சிருக்காங்க. இந்த இமேஜ் பாருங்கள். என்னடா இது பேய் மாதிரி இருக்குன்னு பயப்படாதீங்க. அது அவங்களோட ஐஷேடோ தான். ஒயிட் கலர் ஐஷேடோ போட்டிருக்காங்க. அது நம்மளுக்கு பேய் மாதிரி தெரியுது, ஆனால் கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. ஓகே, இந்த இமேஜ் பாருங்கள். இதில் வந்து அந்த டாகோட ஹேர் வந்து ஃபயராக க்ளோ ஆகிற மாதிரி தெரியுது. இந்த ஃபோட்டோவை எப்படி கேப்சர் பண்ணாங்கன்னா, இந்த டாகை வெளியே கூட்டிகிட்டு போகிறப்ப ஒரு காருக்கு பக்கத்தில் படுத்துருக்குங்க. அப்போ வந்து சன்செட் ஆகிற டைமில் அந்த காருக்கு அடியில் சன்லைட் வந்து பாஸ் ஆகிறப்ப அந்த டாக் மேலே பட்டு அதோட ஹேர் வந்து க்ளோ ஆகிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அப்போ இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுறப்ப இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே கொஞ்சம் அழகாக தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இமேஜ் போகலாமா? இந்த இமேஜில் பாருங்கள். இதில் பார்த்தா நார்மலாக ஃப்ளோர் தானே இருக்குது அப்படின்னு பார்ப்பீங்க. ஆனால் அதுதான் கிடையாது. இது ஒரு ஸ்டெப்ஸ் ஏரியா, படிக்கட்டு ஏறி போகிற மாதிரி இருக்குது. ஆனால் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு ஃப்ளோர் மாதிரி தான் தெரியுது. இதில் வந்து நடந்து போனோன்னா என்ன ஆகுறது, ஸ்டெப்ஸ் எது எப்படின்னே தெரியாமல் விழ வேண்டியது தான். அந்தளவுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த இமேஜ் பாருங்கள். என்னடா அந்த பொண்ணுக்கு வந்து கட்டைக்கால் இருக்குதேன்னு நினைக்காதீங்க. அது அவங்களோட ஹீல்ஸு. ஆனால் நம்மளுக்கெல்லாம் நார்மலாக நடக்கிறதுக்கே பயமாக இருக்குது. ஆனால் இவங்கெல்லாம் எப்படி தான் இந்த ஹீல்ஸை போட்டுட்டு எக்ஸலேட்டர்லாம் போகிறாங்கன்னே தெரியல. இதில் பாருங்கள், இதில் இருக்க பர்சன் வந்து உங்களே பார்க்குற மாதிரி இருக்கா, ஆனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க. அதில் இருக்க இமேஜ் வந்து அந்த மேகசீனில் இருக்கக்கூடியது. உண்மையிலேயே அதில் படிச்சுட்டு இருக்கவங்க வந்து அவங்க ஃபேஸே காட்டலை, அவங்க மேகசீன் தான் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த இமேஜ் பாருங்கள். இந்த இமேஜ் வந்து நார்மலாக பார்த்தோம்னா ஒரு கப்பிள் வந்து செல்ஃபி எடுக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நல்லா அவங்களுக்கு பின்னாடி இருக்க ஒரு மிரரில் பார்த்தீங்கன்னா அந்த லேடியோட தலை வந்து அந்த சைடும் பார்க்குற மாதிரி தெரியும். அது எப்படின்னு தான் தெரியல. இது வந்து ஃபோட்டோஷாப்பும் கிடையாது, இது வந்து கோஸ்டட் பிக்லேயும் வந்து சேர்க்குறாங்க என்னமோ. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க.
இந்த இமேஜும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோட்டோஷாப் கிடையாது, இதுவும் ஒரு நேச்சரை கேப்சர் பண்ண ஒரு இமேஜ் தான். சன்செட் ஆகிற டைமில் ஒரு பாதி வந்து சன்செட் கலரில் வந்திருக்கு, இன்னொரு பாதி வந்து நார்மல் கலரில் இருக்குது. ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சரான ஒரு பிக் தான், ஃபோட்டோஷாப்லாம் கிடையாது. சன்செட் ஆகிற டைமில் எடுத்திருக்காங்க. அது வந்து ஒரு ரெயின்போ வந்து ஃபார்ம் ஆகிறது வந்து ரொம்பவே புதுசாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, இந்த இமேஜ் பாருங்கள். இதில் இருக்க அந்த பொண்ணோட கால் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட கையில் வந்து பாப்கார்ன் கவர் வந்து வச்சுட்டு இருக்கா. பின்னாடி இருக்க பேக்ரவுண்டும் அந்த பாப்கார்ன் கவரும் சேமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மைண்டை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுது இந்த ஃபோட்டோ. ஆனால் இந்த மாதிரி இமேஜ்லாம் ஒரு வாட்டி ரெகக்னைஸ் பண்ணிட்டோம்னா ஈஸியாக நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது அதில் என்ன நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுதுன்னு. நெக்ஸ்ட் இந்த இமேஜும் அந்த பொண்ணோட இமேஜ் மாதிரியே தான். அந்த பையன் மாட்டியிருக்க பையும் பேக்ரவுண்டும் சேமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இமேஜே நடுவில் கட் ஆன மாதிரி தெரியுது. மற்றபடி இந்த இமேஜில் ஒன்றும் கிடையாது. சரி வாங்க நெக்ஸ்ட் போகலாம். இந்த இமேஜஸ்லாம் கொஞ்சம் ட்ரிக்கியாக எடுக்கிற ஃபோட்டோஸ் தான். இதில் பாருங்கள், இந்த லேடி வந்து இந்த சாய் கோபுரத்தை வந்து பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு பின்னாடி இருக்க ஒரு பர்சன் தான் எதை பிடிச்சிட்டு இருக்காருன்னு தெரியல இந்த ஃபோட்டோவில். நெக்ஸ்ட் வந்து இந்த இமேஜ் பாருங்கள். இது வந்து ஒரு ஹாண்டடான இமேஜ். இதில் என்ன இருக்குது, ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ தானே இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் இதில் வந்து நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள், இந்த பாப்பாவோட கை இருக்குங்க இல்லையா, அது பக்கத்தில் வந்து ஒரு கை வந்து பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அந்த கை வந்து யாரோடதுன்னு தான் தெரியல. பக்கத்தில் இருக்க அந்த பொண்ணோட கையும் ரெண்டு கையும் முன்னாடி வச்சுட்டு இருக்கா. ஆனா அந்த பாப்பாவை பக்கத்துல இருந்து யார் பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு இது வரைக்குமே தெரியல. அதனாலதான் இந்த இமேஜ ஹாண்டடான இமேஜ்னு சொல்றாங்க. ஃபைனலா அனிமல்ஸ் கூட விட்டு வைக்காம இவங்க பண்ற காமெடி எல்லாம் பாருங்க. அவ்வளோதான் இன்னைக்கோட வீடியோ. இதோட நாளைக்கு உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென், பை ஃப்ரெண்ட்ஸ் ஜீவிதா.